ஹலோ ஹாய் வெல்கம்ஸ் டு மதேஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கெமெந்தே கெமென் என்ன நெதர்லாண்டில் இப்போ இன்றைக்கி நாங்கள் கெமெந்தேங்க்கு போட போகிறோம் கெமென் என்னன்னா ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் முனிசிபாலிட்டி நம்ம ஒரு முனிசிபாலிட்டி இப்போது இங்கே வந்து பிஎஸ்என் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு வாங்கிறதுக்காக இப்போ நம்ம முனிசிபாலிட்டி போகிறோம் பிஎஸ்என் நம்பர் ஆக்சுவலி அதோட அப்சர்வேஷன் என்னென்னா பர்கர் சர்வீஸ் நம்பர் அதுதான் இங்கே சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா அது சிட்டிசன் சர்வீஸ் நம்பர் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது ஒவ்வொரு பர்சனுமே இங்கே நம்ம வந்து பேசிக் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும் ஒரு ஒரு பர்சனுமே ஒருத்தங்க ஒருத்தங்க சிங்கிள் பர்சனுக்கு நம்ம அந்த பிஎஸ்என் நம்பர் வாங்கணும் அந்த முன்சிபாலிட்டியில் நம்ம எக் ஆக்சுவலி அதை எப்படி வாங்கணும் அப்படின்னா நம்ம கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம மெயில் பண்ணி அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் இப்போது பண்ணாமே விடலாமே அப்படி அப்படின்னு நம்ம இதில் வந்து நம்ம நினைக்க முடியாது ஏன்னா இங்கே கம்பல்சரி நெதர்லாண்ட் நம்ம வந்துட்டாவே கம்பல்சரி பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இங்கே இருக்குது இப்போது இங்கே பண்ணால் மட்டுந்தான் நம்ம நிறைய விஷயங்களை இங்கே நான் இங்கே வந்து பண்ண முடியும் ஏன்னா இப்போது ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த அட்ரெஸ்க்கு வந்துட்டோங்கிறது நம்ம கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு நிறைய அப்டேட்ஸ் அவங்க கொடுப்பாங்க அதேமாரி அந்த பிஎஸ்என் அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம வாங்கினா தான் நம்ம ஃபர்தராக நம்மளோட குழந்தைங்களுக்கு எஜுகேஷன்ஸ் அப்படி இல்லைனா ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லைனா ஹெல்த் கேர் சிஸ்டம் எதாவது நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இல்லை நம்ம ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இப்போது ஜஸ்ட் இந்த டேக்ஸ் இதுக்கு அப்புறம் வந்து ஹவுஸ் வாங்கணும் இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது இதை மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இங்கே வந்து பிஎஸ்என்ங்கிற நம்பர் வேணும் நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ வசிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு கெமந்தேங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிற கெமந்தேக்கு போயிட்டு நம்ம போயிட்டு இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது ஜஸ்ட் நம்ம எங்கே போகிறதா இருந்தாலும் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும் அங்கே போயிட்டு நம்மளோட அப்பாயின்மெண்ட்டு போனோடனே அங்கே ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லேயே ஒரு சின்ன மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க ஏடிஎம் மிஷின் மாதிரி ஏடிஎம் அளவுக்கு பெரிய இஸ்ஸு கிடையாது ஜஸ்ட் ஒரு ஸ்கீ ஸ்க்ரீன் மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அதில் வந்து கவுண்டரோட நம்பர் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம் நான் சொல்லிட்டு ஜஸ்ட்டு நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோன்னா அதில் ஒரு டோக்கன் நம்பர் வரும் அந்த டோக்கன் வச்சுக்கிட்டோன்னா அந்த டோக்கனை அங்கே போர்டில் வந்து அப்படியே அடுத்தடுத்த டோக்கன் நம்பர்ஸ் வந்து எந்தெந்த கவுண்டருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஜஸ்ட் நம்ம அதை வந்து கவனிச்சுக்கிட்டோம் கவனிச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த டோக்கனை ஃபோ நம்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அந்த கவுண்டருக்கு போகணும் இப்போது இந்த அந்த கவுண்டருக்கு போயிட்டோடனே நம்மக்கிட்ட என்னென்ன கேட்பாங்க அவங்க அப்படின்னா ரெண்டல் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க நம்ம எங்கே தங்கியிருக்கோமோ அதோடய ரெண்டல் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க ஒருத்தங்க ஒருத்தங்களோட மே இப்போது என்னோட ஹஸ்பண்ட் காமிச்சிட்டாங்க அதனால் நான் காமிக்கக்கூடாது அது காமிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னா கிடையாது இப்போ நான் எனக்காக ரிஜிஸ்டர் பண்ணுன்னா ஹஸ்பண்ட் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் நான் ஒன் டைம் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் காமிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது குழந்தைங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்கள எல்லாத்துக்குமே பர்த் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக கேட்பாங்க அதுமாரி பாஸ்போர்ட்டு இப்போது இப்போ நாங்கள் வந்து டிபெண்ட்டுங்கிறதால எங்களுக்கு அந்த ஜாபோட அக்ரிமெண்ட் எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட ஜாப் அக்ரிமெண்ட்டு கேட்பாங்க மாதிரி கொடுத்துட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கணும் நம்மளோட ஹவுஸை தான் வந்து நம்ம ரிஜிஸ்டர் நம்மளோட அட்ரெஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போயிருக்கோம் ஸோ நம்மளோட ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி ஒரு இது ஃபார்ம் கொடுப்பாங்க அதில் வந்து இங் அவங்கவுங்களுக்கு தனியாக அவங்க சைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க சைன் பண்ண முடியாதுங்கிறதால பெற்றோருங்க ரெண்டு பேரும் அப்பாவும் அம்மாவும் அதில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அதில் எல்லாமே சைன் எல்லா இது முடிச்சிட்டோனே அவ்வளோதான் பிஎஸ்என் நம்பர் நம்மளுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம நம்ம ஊரில் வந்து ஆதார் கார்டு மாதிரி இங்கே ஒரு ஆர்பி கார்டுங்கிறத நம்ம வாங்கணும் இந்த பிஎஸ்என் நம்பர் வாங்கிட்டு அடுத்தது நம்ம ஆர்பி கார்டு வாங்கிறதுக்காக இங்கே இருக்கிறதுல அடுத்த சிட்டிக்கு நம்ம போய் போக வேண்டியதாக இருக்கும் அது வந்து இங்கே வந்து லோக்கலில் இருக்காது ஸோ அதோட அப்டேட் நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன் தேங்க்யூ பயச்சி இல்லையா அதேமாதிரி இந்த மா சொன்னா அந்த டோக்கன் அது ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து நிறையா வந்து ஃபாலோ பண்ணணும் நெதர்லேண்டு வந்துட்டால் நிறைய ஃபாலோ பண்ணணும் அதில் சில விஷயம் வந்து நம்ம அந்த பிஎஸ்என் நம்பர் வாங்கணும் அடுத்தது ஆர்பி கார்டு வாங்கணும் அடுத்தது இன்சூரன்ஸ் பண்ணி ஆகணும் அந்த இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஒர்க்கு ஹவுஸோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஆதார் கார்டு மாதிரி நம் இந்த ஊரில் இருக்கிற ஆர்பி கார்டு வாங்க நான் நெக்ஸ்ட் சித்திக்க போகணும் ஸோ அதோடய அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் அது எப்படி வாங்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு என்னென்ன அவங்க கேட்பாங்கங்கிறதையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ